எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா கலர்ஸ் அல்லது நிறங்கள். இந்த கலர்ஸ் நான் மீன் பண்ணுறது மனிதனுடைய கலர், வெள்ளையாக இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க, மாநிறமாக இருக்காங்கல்ல, இதை பற்றின தான் இன்றைக்கி சப்ஜெக்ட். பரமாத்மா ஒரு வாணியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த ட்ராமாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, ஏதாவது ஒரு விஷயம் ரசிச்சிங்களா? பூமியில் இருக்கிற ஒரு ஒரு மனிதனுடைய முகமும் வேறு வேறு மாதிரி தான் இருக்குது. ஒருத்தரை போல் ஒருத்தர் இல்லையே, அப்படி படைச்சிருக்கிறேனே, இதை நினச்சி ஏன் நீங்கள் சந்தோஷப்பட மாட்டீங்க? இப்போ தம்பு இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. இந்த கைரேகை எல்லாருக்குமே வேறு வேறு இருக்குது. இந்த கண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வெயின்ஸ் அது வேறு மாதிரி இருக்கு. இப்படி யோசி யோசி நான் படிச்சிருக்கேனே, ஏன் இதை நீங்கள் ரசிக்க மாட்டீங்கன்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே மாநிறம்னு சொல்லலாம். இப்போ ஆப்பிரிக்காவில் நீக்ரோஸ் அப்படின்னு கருப்பர்கள் அந்த மாதிரி இருக்காங்க கலரில். இதே யூரோப்பு அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளையல் இருக்காங்க. சைனீஸ்லாம் பாருங்கள், கொஞ்சம் குள்ளமாக மூக்கு சப்பையாக இருக்காங்க. இவ்வளோ மனுஷங்க தான், ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க. ஒரு ஜோக் எனக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்தது, இது இங்கே சொன்னால் கரெக்டாக இருக்குன்றதுனால சொல்கிறேன். கடவுள் மனிதர்களை படைக்கிறார், இது ஜோக்கு தான் ஓகேவா. அப்படி படைச்சிட்டு வரும்போது ஒவ்வொருத்தரும் இப்படி அழகாக அழகாக அப்படியே ரசித்து ரசித்து பண்ணிட்டே வந்தாராம். இந்த சைனா கிட்டே வரும்போது அவர் டயர்டாயிட்டாராம், உடனே கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாராம். புரியுதுங்களா? அப்போ அதனால தான் சைனீஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. அப்படி இல்லை, இப்போது பாரதியர்கள் இந்தியாவில் 120 கோடி பேர் இருக்காங்க. அப்போது யூரோப்பியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஊரில் இருக்கிற எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவங்க இங்கே வந்து பழகுனதெல்லாம் எல்லாம் இருந்தது இல்லை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒன்றும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இந்த பக்கம் போகிறோன்னா கேரளா போனோன்னா மலையாளி பார்த்து நடிப்பிச்சுங்க, மலையாளி தான் இருக்காங்க. இந்த பக்கம் போனால் ஆந்திரா, கர்நாடகா, பாம்பே இந்த மாதிரி போகிறீங்கன்னா அந்தந்த ஊருக்காரங்களை நம்ம பார்த்து அவன் பாஷை பேசாமே இவன் வந்து இந்த ஊருக்காரனாக இருப்பான், பெங்காலியாக இருப்பான், நேபாளியாக இருப்பான், கண்டுபிடிக்க முடியும். அதேமாதிரி சைனாவில் இருக்கவங்களும் சைனாவில் இருக்கவங்களும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ போட்டதோட நோக்கம் என்ன என்னென்னா, நிறைய பேருக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குது, என்ன, நான் கருப்பாக இருக்கேன், இதுக்கு காரணம் நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன். இப்படி நிறைய பேருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. இப்படி ஒரு எண்ணம் இருக்குது, அதாவது வெள்ளையாக இருந்தான்னா அவன் நல்லவன், பொய்யே சொல்ல மாட்டான், ரொம்ப பர்ஃபெக்ட்டு, இப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. இது ஒரு ஹம்பக், இது வந்து அர்த்தமே இல்லாதது, லாஜிக்கே இல்லாதது. ஓகேங்களா? வெள்ளையாக இருக்கிறதும் கருப்பாக இருக்கிறதும், இப்போ கருப்பாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், உடம்புல மெலானின் பிக்மெண்ட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். வெள்ளையாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு மெலானின் பிக்மெண்ட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். பரமாத்மா இதுக்கு ஒரு ஆன்சர் ஒரே லைனில் சொல்கிறாரு, காரணம் என்னென்னா சீதோஷண நிலை, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ், வெதர்னால இருக்க சேஞ்சஸ், இதனால தான் அந்த ஊரில் பிறக்கிறவங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். இதுக்கும் பாவ புண்ணியத்துக்கும் கணக்கு கிடையாது, புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிற, ஒரு பாரதியன் இந்தியன் அவன் போய் ஃப்ரான்ஸில் போய் செட்டில் ஆகிடறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் உடனே கலர்லாம் மாறிட மாட்டான், ஆனால் ஒரு 10 வருஷம் அங்கே இருந்தானு வச்சுக்கோங்களேன், அவனோட ஸ்கின் டோன் கொஞ்சம் பெட்டராகும், ஆனால் மாறிடாது. அங்கேயே ஒரு அந்த ஊர் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு பிறக்கிற குழந்தை இவன் கலரும் இல்லாமல் அவங்க கலரும் இல்லாமல் ஒரு மாதிரி மீடியமான ஒரு கலரில் பிறப்பான். 2 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அங்கே பிறக்கிற அவன் இந்தியாவில் இருந்த ஆரிஜின் சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஃப்ரெஞ்சுக்கார மாதிரி ஆகிடுவான். ஃப்ரான்ஸில் வெள்ள வெளியேன்னு ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் போய் ஆப்பிரிக்காவில் போய் தங்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வருஷத்தில் அவன் ஸ்கின் டோன் கம்மி ஆகிடும். அவன் அந்த ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கலாம், 2-3 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் நீக்ரோஸ் மாதிரி கருப்பாகவே குழந்தைங்களை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு காரணம் சீதோஷண நிலை, இதுக்கும் ஸ்கின் கலருக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்தந்த ஊரில் பிறந்த மாதிரி, பாரதியத்தில் பிறந்தால் நான் எப்படி இருக்கேன், இதே இது நான் பிறந்தது வந்து அமெரிக்காவில் இருந்தால் நான் வெள்ள வெளியேந்திருப்பேன், புரிஞ்சுங்களா? நான் இதே இது ஆப்பிரிக்காவில் பிறந்தால் இனி கொஞ்சம் கருப்பாக இருந்திருப்பேன். நான் சைனாவில் பிறந்தால் குள்ளமாக இருந்திருப்போம், மூக்கு சப்பையாக இருந்திருக்கும், புரிஞ்சுங்களா? ஸோ யாருக்காவது இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னா, நான் கருப்பாக இருக்கேன், நான் பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து மாற்றிக்கோங்க. பரமாத்மா சொல்கிறாரு இது சீதோஷ்ண நிலை. வேறு புரியுற மாதிரி வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேங்களேன்.
எல்லோரும் மனுஷங்க தான். நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறோம்? ஒரு போலீஸ்காரனை, போலீஸ் யூனிஃபார்மில் இருந்தால் போலீஸ்காரன் கண்டுபிடிக்கிறோம், கரெக்டாக. ஒரு டாக்டர்னால் ஒயிட் கோட்டு போட்டுக்கணும், ஒரு ஸ்டெதஸ்கோப் கையில் கழுத்தில் மாட்டிருக்கணும், கரெக்டாக. வக்கீல்லாம் கருப்பு கவுன் போட்டுருக்கணும். எதுக்கு? ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் இந்த ட்ராமாவில் இப்போ என்னை பார்த்தான்னா நான் பேசி கூட கேட்க வேணாம். இவர் இந்தியாவில் இருக்கிறவராக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அந்த ஸ்கின் டோன் பார்த்துருக்கேன், மக்கள் இப்படி தான் இருப்பாங்க, அந்த ஊரில் இருக்காங்க. ஒயிட்டாக இருந்தால் இவன் வந்து யூரோப்பியனாக இருக்கலாம், இல்லை அமெரிக்கனாக இருக்கலாம், கண்டுபிடிக்கலாம். குள்ளமாக சிவப்பாக மூக்கு சப்பையாக இருந்தால் இவன் சைனீஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஜப்பானீஸாக இருக்கலாம், இல்லை கொரியனாக இருக்கலாம், கண்டுபிடிக்கலாம். கண்ணகரேன்னு இருக்கான்னு நினச்சிக்கலாம். சப்போஸ் அவன் வந்து நீக்ரோ ஆஃப்ரிக்கனாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், கரெக்டு தானே? அப்போ எந்த மண்ணை சேர்ந்தவன் கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே இதுக்கு நம்பி விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, புரிஞ்சுங்களா? ஸோ பரமாத்மா நிறங்களை படைத்ததனுடைய ஒரே காரணம் அந்த மண்ணின் சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ட்ராமா செட்டப் தேவைப்பட்டதுனால தான் தவிர இதுக்கும் பாவம் புண்ணியத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இப்போது ஒரு கடந்த ஒரு வாரமாக என்னோடய வீடியோ பார்க்குற ஆத்மாக்கள் கூப்பிட்றாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு மலேசியா, கத்தர், நேத்து அர்மேனியாவிலேருந்து கூட ஒரு கால் வந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய சகோதர சகோதரிகள் உலகம் ஃபுல்லாக இருக்கவங்க கூப்பிட்றாங்க, அவங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்க, பல நல்ல மாற்றங்கள் அவங்களுக்குள்ளே வந்திருக்குன்னு கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு வருத்தம் எனக்கு என்னென்னா, நேற்று நான் வந்ததில் நிறைய காலில் சராசரி இப்படி தான் இருக்குது. ஒரு ஒன் ஹவர் ஒரு பிரதர் கூப்பிட்டுருந்தார், அந்த ஒன் ஹவரில் 30-40 வாட்டி ஒரு தேங்க்ஸ் சொல்கிறார். இது கொஞ்சம் இடிக்குது எனக்கு, பாருங்களேன். இந்த நாலேஜே ரொம்ப சிம்பிள், கடவுள் நமக்கு அப்பா, நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகள், புரியுதுங்களா? இதுக்கு தேங்க்ஸ்ன்றது கொஞ்சம் பெரிய வார்த்தையாக தெரியுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு, ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் 10th படிக்கிறான், தம்பி 4th படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 4th போர்ஷன் 10th படிக்கிறவனுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ அந்த அண்ணன் அந்த சின்ன பையனுக்கு உட்காந்து மேக்ஸ் எல்லாம் சொல்லித்தராரு, ஃபிசிக்ஸ் ஏதோ சொல்லித்தராருன்னு வச்சுக்கோங்களேன். முடிச்சதுக்கப்புறம் அந்த தம்பி அண்ணனுக்கு பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லி கொடுத்ததுக்குன்னு சொன்னான்னு வச்சுக்கேன், அந்த அண்ணனுக்கு அது பிடிக்குதான்னு நினைக்கிறேன். பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்க? அண்ணன் அந்த தேங்க்ஸுக்காக சொல்லித்தரா கிடையாது. அந்த அண்ணனுக்கு எதிர்பார்க்குற ஒரே விஷயம் என்னென்னா, தம்பி நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா புரிஞ்சுருக்கணும், நல்லா எக்ஸிக்யூட். உங்களுக்கு எந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல, இதுதான் உண்மை. நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள் படி சகோதர சகோதரர்கள், பிறவியின்படி சகோதர சகோதரிகள், ஓகேங்களா? ஒரு சகோதரன் இனி ஒரு சகோதரனுக்கு நல்வழி காட்டுறதுன்றது கடமை, அதை தான் நான் செய்திருக்கேன். உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா பரமாத்மாவுக்கு சொல்லுங்கள், பாபாவுக்கு சொல்லுங்கள், வா பா பாவான்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? நம்ம ஒரு கருவி தான், நான் போடணும்னா வேறு யாராவது போட போகிறாங்க. இப்போ நானே பாருங்களேன், பல வீடியோ பார்க்குறேன். சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார், லெட் நோபிள் தாட்ஸ் கம் ஃப்ரம் எவ்ரி சைடு. நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், சரிங்களா? அவ்வளோதான். ஸோ எனக்கு சந்தோஷத்தரக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்னா, நம்ம கூப்பிட்டு பேசுகிற ரொம்ப 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 சந்தோஷம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்க ஷேர் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸும் சந்தோஷம் தான். இது தேங்க்ஸ் தேவையில்லை. அவங்க கூப்பிட்றவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி அந்த 7 கோர்ஸ் முடித்தாங்கன்னா அந்தந்த ஊரில் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களும் எண்ணம் சொல் செயலால் யாருக்குமே துக்கம் கொடுக்காமல் எல்லாருக்குமே சுகமே கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், புரிஞ்சுங்களா? இப்போ பாருங்களேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரை வச்சுக்க தயாரப்போ, ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணுக்கு எப்படி இருக்கணும்னு இடையே முடிவு பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா இருக்கணும் பார்க்குறதுக்கு, நல்லா படிச்சிருக்கணும், நல்லா வேலைக்கு போயிடணும்லாம் சொல்கிறாங்க. கடைசியெல்லாம் சொல்கிறாங்க, நல்ல குணம் இருக்கணும். பையன் பொண்ணை பார்க்குறதுக்கு அதுதான் பார்க்குறான். நம்ம கூட பாருங்களேன், பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு ஏன் ஒருத்தனை வச்சுருக்கீங்க, அவங்க குணம் நமக்கு பிடிச்சிருக்கு, ஓகே? மனிதர்களை மனிதர்கள் விரும்புவது அவங்க குணத்துக்காக மட்டும்தான். இந்த ராஜயோகம் நல்குணம் கொடுக்கறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது, புரிஞ்சுங்களா? கூப்பிட்றவங்க கூப்பிடுங்க, தேங்க்ஸை குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க, அதுக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா? இது என்னுடைய கடமை, ஓகே? நான் ரொம்ப ஹம்பிளாக பணிவாக சொல்கிறேன்னு இல்லை, இதுதான் உண்மை. நீங்களும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த சேவை பண்ணுவீங்க, அப்போது நான் சொல்கிற என்னோடய ஆங்கிளில் இருக்கக்கூடிய இது உங்களுக்கு புரியும்,
இப்போ நான் இந்த இடத்துல அண்ணன் பார்த்தாலும் சொல்கிறது காரணம், நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ கேட்குறீங்க, நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கேன், உங்களுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன், அவ்வளோதான். அதில் தவிர இது பெருசாக பெருமைப்பட்டுக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.